അഞ്ചാതേ അഞ്ചാതേ നാനെന്തും ഒന്നോട് എന്ത് തുമ്പം വന്നാലും എന്നെന്ത് ഒന്നോട് അഞ്ചാതേ അഞ്ചാതേ നാനെന്തും ഒന്നോട് എന്ത് തുമ്പം വന്നാലും എന്നെന്ത് ഒന്നോട് കുന്നും അസയല കൂകൾ പെയരല ഉലകം മുഴുവതും ഉന്നൈ വെറുക്കല എന്ന നിലൈതാനാലും എന്ത് നന്ദു മാറാത് അഞ്ചാതേ അഞ്ചാതേ ഉന്നൈ നാക്കാപ്പേ അഞ്ചാതേ അഞ്ചാതേ ഉന്നൈ നാക്കാപ്പേ അഞ്ചാതേ അഞ്ചാതേ നാനെന്തും ഒന്നോട് എന്ത് തുൻപം വന്നാലും എന്നെന്തു ഒന്നോട് അന്നൈ കുഴന്തയേ അണയ്ക്ക മരപ്പാടോ சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானோ மறவேனே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பே அஞ்சாதே அஞ்சாதே நானென்றும் உன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என்னென்று உன்னோடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் செப்டம்பர் 29 புதன்கிழமை. இன்றைய தினம் அதிதூதர்களான புனித மிக்கேல் கப்ரியேல் ரஃபேல் ஆகியோரின் விழா. இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 47 தொடங்கி 51 முடிய. மிக்காயேல் என்றால் கடவுளுக்கு நிகர் யார் என்பது பொருள். தான் எனும் ஆணவத்தால் தடுமாறிய வான தூதர்களின் தலைவனாகிய ஒளியின் தூதன் அவன் இறைவனுக்கு எதிராக கீழ்ப்படிதலுக்கு எதிராக எழுந்தபோது இறைவனுக்கு நிகர் யார் என்று அவனோடு போரிட்டு வீழ்த்திய மிக்கேல் அதிதூதர் பாதுகாப்பின் தூதராக போற்றப்படுகின்றார். எனவேதான் இன்றளவுக்கும் கூட கிறிஸ்தவ இல்லங்களுடைய முகப்பிலே இந்த மிக்கேல் அதிதூதருடைய சாயல் வைக்கப்படுகிறது. அன்னை மரி சக்கரியா போன்றவர்களுக்கு இறைவன் நல்ல செய்திகளை சுமந்து வரும் கடவுளின் செய்தியாளராக வந்தவர்தான் அதிதூதரான கப்ரியேல். பழைய ஏற்பாட்டில் தொபியாவின் நீண்ட பயணத்தில் பயணத்தோழனாக வந்து எல்லா இடர்பாடுகளிலும் அவரை காத்து ஆலோசனை வழங்கி பெரிய தொபியாவின் பார்வை குன்றியிருந்த கண்களை மருந்திட்டு குணப்படுத்திய தெய்வீக மருத்துவராக வந்தவர்தான் அதிதூதர் ரஃபேல். ஆக இந்த வான தூதர்களுடைய சேவையும் உடனிருப்பும் மனிதர்களாகிய நமக்கு பெரும் பாதுகாப்பாக இருக்கிறது. கடவுளுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் நம்மை பாதுகாப்பவர்களாகவும் நமக்கு நல்ல தூண்டுதல்களை தருபவர்களாகவும் நமக்கு உடன் இருப்பவர்களாகவும் நம்மை காப்பவர்களாகவும் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருபவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே இந்த அதிதூதர்களை நினைக்கிற போது இவர்களைப் போலவே நாம் அச்சம் தவிர்த்து இறைவனுக்காக எப்போதும் மன உறுதியோடு போரிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை மிக்கேல் அதிதூதரிடமிருந்தும் பிறருக்கு நல்ல செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். கடவுளின் செய்திகளை பிறருக்கு தாராளமாக வழங்கக்கூடிய செய்தியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை கப்ரியேல் அதிதூதரிடமிருந்தும் மற்றவர்களுக்கு துணையாக இருந்து
அவர்களை நம்முடைய வார்த்தைகளின் மூலமாகவும் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாகவும் நம்முடைய அன்பின் மூலமாகவும் அவர்களுடைய இதயத்தின் மருந்து இட்டு அவர்களை குணப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை புனித ரஃபேல் அதிதூதர் மூலமாகவும் அறிந்து கொள்கிறோம். எனவே இந்த வான தூதர்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற அதே வேளையில் இவர்கள் வெளிப்படுத்துகிற இந்த மதிப்பீடுகளை, இந்த நற்பண்புகளை என்றென்றும் போற்றி பாதுகாத்து நாம் வாழ்வோம். வான தூதர்கள் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அருமையான பாலங்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் மன்றாடுகிற மன்றாட்டுக்களை கடவுளுடைய திருப்பாதத்தில் எடுத்துச் செல்பவர்களாகவும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு சுமந்து வரக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகிறது. எனவே இவர்களைப் போல நாமும் பிறருக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாலங்களாக திகழும் முயற்சி எடுப்போம். இந்த வான தூதர்கள், இந்த அதிதூதர்கள் நமக்காகவும் திருச்சபைக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் இறைவனிடத்தில் பரிந்து பேசுவார்களாக. மன்றாடுவோமாக. எங்கள் வானக தந்தையே, எங்களை பாதுகாக்கவும் உம்முடைய நற்செய்தி எமக்கு கொண்டு வரவும் எமக்கு பாதுகாப்பாகவும் சுகம் அளிப்பவர்களாகவும் இருப்பவருக்கு வான தூதர்களை எமக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய நல்ல போதனைகளையும் அவர்களுடைய உதவியையும் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, எப்போதும் உம்முடைய பராமரிப்பை உணர்ந்து வாழ்பவர்களாக, பிறர்க்கும் இத்தகைய அருட்கொடைகளை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க இம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.